Hi guys, welcome back to my channel. Thanks for watching my channel. This is me, Jay Shri here. So guys, சீரியலாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸில் மூவிஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்து எப்படின்னா வந்து சஸ்பென்ஸ், த்ரில்லர், அப்படி வந்து ஒரு ஃபெமினிசம், அப்படி ஒரு மாதிரி எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் தான் மூவிஸாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மூவிலாம் கிடச்சா கண்ணில் டப்பக்குன்னு கிடச்சிடும், ஓகே நல்ல மூவி சூப்பராக ஹிட் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மூவி செம்ம ஹிட் ஆகும், ஐ மீன் அந்த சீரீஸ் அந்த மூவிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க இந்த அந்த மூவியை ட்ரையலில் பார்த்து சொல்லிடுவாங்க இந்த மூவியை செம்ம ஹிட். ஒரு சில பார்த்தீங்கன்னா ட்ரைலர் மட்டுமே வந்து சூப்பராக இருக்கும், ஆனால் படம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அப்படி இல்லை, எங்கள் அம்மா வந்து அந்த ட்ரைலர் பார்த்தாலும் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும், இது செம்ம ரீச் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கணிப்பு வந்து தவறே ஆகாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியல் அவங்க சொன்னாங்க, இது எதிர்நீச்சல்ன்ற சீரியல் வந்து ஒரு நல்ல சீரியலாக இருக்கும், இதுக்கு வந்து நல்ல ஹைப் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு எத்தனை எபிசோட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 எபிசோட் பார்த்துப்பேன். ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் நான் வந்து போய் சொல்லக்கூடாது, நான் வந்து சீரியலே சீரியல் பார்த்தேன், இந்த சீரியல் பார்த்தேன். ஐ மீன் நான் வந்து நானாக சீரியல் வந்து குழந்தையில நான் பிறந்த புதுசாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் சீரியல், இப்போ எங்கேயா பார்த்துருப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சீரியலில் ரொம்ப நான் பார்த்துக்கிட்டேன். குங்கும் பாக்கியான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹிந்தி சீரியல் பார்ப்பேன், அதோட நான் அதோட என்னோட ஃபேவரட் சீரியல் குங்கும் பாக்கியா சொல்லி பார்ப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை சீரியஸ் வந்து 5 எபிசோட் பார்த்தேன். அப்பா அந்த அண்ணன்காரன் வேண்டாம் நம்ம கதைகளை போவோம், ஆனால் வந்து ஒர்ஸ்ட் சீரியல் ஏன்னா சீரியல் கான்செப்ட் வைஸ் ஒரு கேர்ள் பவர் ஒரு உமன் பவர் கொண்டு வருது, ஒரு ஒரு கேர்ளாக இருந்து அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து எப்படி அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது சச் அ நைஸ் கான்செப்ட். பட் அந்த அண்ணா த மேனிபுலேட்டிங் அண்ணா, த எமோஷனல் சென்டிமெண்ட் சிம்பத்தி கிரியேட்டிங் அண்ணா இஸ் டூ பேட். ஸோ அந்த அண்ணா எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, அவர் மூக்கை பார்த்தா எனக்கு சுத்தமும் பிடிக்காது. நான் அந்த கதைக்கு நான் மொத்தமாக வரேன். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் பார்த்தீங்கன்னா வாட்டர்கை ரோஜாவே, ஐ மீன் ஈரமான ரோஜாவே தான். வாங்க போகலாம், சீக்கிரம் வாங்க. போகும்போதே வந்து அவன் அங்கேருந்து அந்த ஃபோர்ஸில் கத்திருந்தாலே வந்து கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. ஸ்லோ மோஷனில் வந்து அந்த தாடி அந்த கயிறு இங்கே போயிட்டு அந்த ஒரு முடிச்சு போடுற வரைக்கும் அவர் இந்த ஹேவே ஸ்லோ மோஷனில் ஹே அப்படின்னு எடுத்து போகிறான்னு சுத்தமாக தெரியல. இப்போ நான் எங்கேயா போகிறேன், என்னோட மாப்பிள்ளை இல்லை, சாரி எனக்கு மாப்பிள்ளை, சாரி தப்பு, என்னோட ஹஸ்பண்டு, என் ஹஸ்பண்ட் இன்னும் கல்யாணம் பண்ண முடியாது, என்னோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை வந்து நான் ஒரு பையனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பையனாக இருக்கேன், என்னோட ஒரு பொண்ணு வரும், எனக்கு நான் லவ் பண்ணுற பொண்ணு அந்த மொடமாடியில் உட்காந்துருந்தா போது யாராவது தாலி கிட்ட போகிறாங்கன்னா டேய் கல்யாணத்தை நிறுத்துடா அங்கேருந்து வெளியே கத்துவேன், அந்த ஃபுல் ஹால்கே கேட்குற மாதிரி கத்துவேன். ஆனால் இங்கே எப்படின்னா அந்த அந்த ஸ்லோ மோஷனில் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் திரண்ணா 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 அந்த மியூசிக்லாம் போட்டு ஸ்லோ மோஷனில் வந்து தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ஹே ஹே அப்படின்னு எடுத்துருவாங்க. சத்தியமா எனக்கு தெரியல அந்த கான்செப்ட் ஒரு இழவு எனக்கு புரியல. சரி நெக்ஸ்ட் போவோம். தப்பே இல்லை, எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் பார்த்தீங்கனாலே வந்து எப்படின்னா சீரியல் மட்டும் இல்லை ரியல் லைஃப்ல அப்படி தான், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஐயோ ஐயோ தப்பு நடந்துருச்சு, தப்பு நடந்திருந்தோம்னா அதை யோசிச்சிருக்கணும், யோசிச்சிங்களா நீங்கள் செய்தது தவறு, நீங்க உங்களோட எண்ணம் ராங், உங்க சிந்தனை ராங், எல்லாமே ராங். ஃபர்ஸ்ட்
உங்க எண்ணம், திட்டம், ஆசை, பேராசை. கல்யாண பொண்ண காணும், என்ன பண்ணணும்? கல்யாண பொண்ண காணும்னா தேடணும், ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் குடிக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும். இதுல வந்து பொண்ணை காணும், பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்றோம், இதான் பண்ணணும். பொண்ணு காணும், அக்காவை காணும்னா தங்கச்சியை பிடி, தங்கச்சி கழுத்தை பிடிச்சி அவளை உட்கார வைக்க சொல்லி தர தர எடுத்து வந்து உட்கார வைக்க கூட. இது ரொம்ப தப்பான தவறான செயல். அந்த மணமகன் வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே வேண்டாங்க கல்யாணம் வேண்டாம், முடிஞ்சது முடிஞ்சது, இந்த மாதிரி அவசர கல்யாணம் வேண்டாம், பொறுத்து இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனும் என்ன பண்றான், ஓகே பொண்ணு கிடைச்சா போதும்ப்பா, நம்மளுக்கு வந்து எந்த கவலையும் இல்லை, அக்கா இல்லைனா தங்கச்சி அப்படின்ற மாதிரி உட்கார வச்சோடனே ஆஹா வாய் ஜாலி கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி போய் தலைகட்டு. இதை வந்து நீ யோசிக்கிறதே கிடையாது. முகூர்த்த நேரம் முடியுது, முகூர்த்த நேரம் முடியுதோ முடியல. ஏன் பொண்ணு வாழ்க்கை, பொண்ணு பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணும் அப்படின்லாம் இல்ல. முகூர்த்த நேரம் முடியறதா, முகூர்த்த நேரம் முடியறதுக்காக கல்யாணம் பண்ணா இருப்பீங்க? குடும்ப மானத்தை வச்சு, குடும்ப மானத்தை அடகு வச்சா 10,000 ரூபாய் தருவானா? குடும்ப மானத்தை வெளியே வித்தா 1 ரூபாய் எவனா தருவானா? குடும்ப மானத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாப்பீங்களா, இல்ல குடும்ப மானத்தை பாப்பீங்களா? என்னங்க கான்செப்ட் இது, சுத்தமும் புரியல. குடும்பம் இந்த இந்த சொசைட்டில எப்படின்னா, குடும்ப மானத்தை வச்சு எல்லாம் வந்து ஒரு விளம்பரம் பண்றீங்க. குடும்பமா நீ என்ன குடும்ப மானத்தை வாங்கிட்ட? ஒருத்தன் ஃபெயில் ஆனானா நீ குடும்ப மானத்தையே வாங்கிட்ட? அவன் ஃபெயில் ஆனதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவன் ஃபெயில் ஆனதான் அவன் ஸ்கூல் மட்டும் தான் தெரியும். குடும்பத்தையே எடுத்து குடும்ப மானத்தை பேசி, ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணா குடும்ப மானத்தையே நீ கெடுத்துட்ட. ஏங்க அந்த பொண்ணுக்கு அந்த பையனை புரிஞ்சிருக்கு, அந்த பையனுக்கு இந்த பையனை, இந்த பையனுக்கு இந்த பொண்ணை எல்லாமே இப்போ லீகலோ ஓகே. இந்த பையனுக்கு இப்போ இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க. நல்லபடியே இருந்தால் சரிதான், நல்லபடியே இருந்தால் சரிதான். ஆனால் அது அதுக்குள்ள ஒரு ஒரு அது ஒரு பிராண்டு மாதிரி அப்படியே டைட்டில் போடுங்க. குடும்ப மானத்தை வாங்கிட்டியே, என்ன குடும்பம் வாங்க? குடும்பம் எத்தனை நாள் இருப்பாங்க? சொந்தக்காரங்க எத்தனை நாள் இருப்பாங்க? இருப்பாங்க, கல்யாணம் போட நடக்கிறவங்க இருப்பாங்க, அச்சுறுத்த போறது வரைக்கும் இருப்பாங்க தான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க தான் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. குடும்ப மானத்தை வாங்கிட்டியே, ஏ குடும்ப மானத்தை வாங்கிட்டியே அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தா வந்து குடும்ப மானம் வந்துடாது. ஏவ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறோம். குடிமகனா இருந்திருந்தா அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சம குடிமகனா இருக்காது, வேற விஷயம். பட் நீங்க ஒரு நல்ல ஒரு மகனா இருந்தா, ஒரு குடிமகனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, இல்லைங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, உங்க தங்கச்சியை பிடிச்சி சதுக்கன்னு பிடிச்சி கல்யாணம் நினைச்சிட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டீசென்டான ஒரு பாயா நீ வந்து சமத்தாவிலேயே போயிடும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு கல்யாணம் வேணுமா வேணாம்னு கேட்கும்போது வாயை மூடிட்டு, இது கிடைச்சாலும் ஓகே அது கிடைச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வாயை மூடிட்டு இருந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுக்கிற. ஒரு நல்ல சிறந்த குடிமகனா குடிச்சு அந்த வாழ்க்கையை கெடுக்கிறேன்னா மூஞ்சி மோனை மூஞ்சி மோனை பண்ணி பயல மூஞ்ச பாரு மூஞ்சி.